ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் வறுத்த ரவை, ரவை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த ரவை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். அது கூட நான் 1 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா மஸ்ட்டு. அது கூட சால்ட்டு. பேக்கிங் சோடா எதுக்கு போடுறோன்னா, பேக்கிங் சோடா போட்டால் தான் நல்லா புசு புசுன்னு பூரி வரும், அதுக்காகத்தான். ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். ஆனால் கொஞ்சம் இந்த மாவு வந்து பிசு பிசுன்னு இருக்கணும், ஏன்னா ரவை வந்து ஊறிடும். ஸோ நம்ம பிணைஞ்சு வைக்கிறோம்ல, அப்போ வந்து ரவை ஊறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கை வச்சாலே உள்ள புசு புசுன்னு இறங்குற அளவுக்கு இருக்கணும். ஸோ நம்ம பிணைஞ்சாச்சு. அதுக்கு வந்து ஈரத்துணி போட்டு நம்ம மூடி வைக்கிறோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரத்தில் ரவை ஊறி வரும். அதுக்குள்ளே நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 சிறிய துண்டு வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது கூட வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரக பவுடர் எங்கிட்ட இல்லைன்னுங்காட்டி நான் ஜீரகம் வந்து கல்லில் குத்தி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து 1/2 லெமன் வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதுன்னா நீங்கள் 4 எடுத்துருக்கலாம். நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு 4-5 விசில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா இது வந்துடும். தண்ணியை வந்து அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஸோ நம்ம இது என்ன பண்ணணும்னா, வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு பச்சை சுண்டல் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சு. அது கூட 1 கப் வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா காரமாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், மசால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பூரி பார்க்கலாம். நம்ம மாவு ஊற வச்சோம்ல, பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு ஊறிடுச்சு. நம்ம பிரித்து பார்த்தும்போது நம்மளுக்கு பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கணும். ரவை வந்து நல்லா ஊறி இருக்கணும். ஸோ 15 நிமிஷம் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டிக்கலாம். உருட்டும் போது உங்களுக்கு வந்து கட்டையில் ஒட்டுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து லைட்டாக மைதா மாவு தூவிக்கோங்க, ஒட்டாது. அண்ட் பாருங்கள், இந்த மாதிரி ஏதோ சின்ன மூடி எடுத்துக்கோங்க. வாட்டர் கேன் மூடியோ, டம்ளரோ, கிண்ண மூடியோ, அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக சின்னதாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரவுண்ட் இருந்தால் போதும். அண்ட் இதோட திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாருங்கள். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும், பூரி நல்லா வரும். நம்ம அமுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்மளுக்கு 20-25 பூரி வரைக்கும் வரும். ஸோ எண்ணெய் நல்லா காய்ச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும், அப்போ தான் நம்ம பூரி போட்டால் கரெக்டான பதத்துக்கு வரும். நம்ம வந்து பூரி 2-3 பூரி ஒட்டுக்காக போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒவ்வொன்றா தான் போட்டு எடுத்தேன். அண்ட் வந்து அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லிம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா தான் பூரி வந்து உங்களுக்கு உடஞ்சி நல்லா முறுமுறுன்னு உடஞ்சி வரும். பாருங்கள், நம்மளோட பானிபூரி ரெடி. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு உடையுதுன்னு பாருங்கள், டக் டக்குன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பூரி வந்து மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து டேக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் உடனுக்குடன் வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.